ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னிக்கல் நிறுவனத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்சிஎல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பேஸ்டு ஒரு நிறுவனம், ஒரு ஐடி பேஸ்ட் நிறுவனம்னே சொல்லலாம். ஸோ ஒரு டெக் ஜெயின்ட்னே சொல்லலாம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனில் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் சலிச்சவங்க இல்லை. ஸோ இந்த நிறுவனத்தோட ஜாப் வேகன்சி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் தருண், அண்ட் வெல்கம் யூ ஆல் டு தருண்ஸ் ஜாப் வேர்ல்ட். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரலாம் சரி, இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறாங்க சரி, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக கூட ஜாப் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைம் கிட்டான் வந்து சேரும். அண்ட் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை நீங்கள் சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ ஜாப் வேகன்சி ஒருத்தருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு நீ ஜாப் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து உருவாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஹெல்பிங் மைண்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா இதனால் வந்து நம்ம பைசா செலவு பண்ணி ஒன்றும் அவங்களுக்கு பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா போகிறோம். ஜஸ்ட் அவங்க அதை ரெஃபர் பண்ணி தென் நிறையா இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் HCL நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா HCL நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜாப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்ற பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி ஃபார்மா, பி ஃபார்மா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ரோல் அண்ட் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு, ஹெச்ஆர், டெக்னிக்கல் ப்ராஜெக்ட், ஸோ இந்த மாதிரியான க்ரூஸில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேட்டகரிக்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜி ட்ரெயினி, தட் இஸ் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபுல் இது அதான் வந்து மாஸ்டர் டிகிரிஸ் லெவலில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ, பிஜி, டிபிஎம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி கல்டிவேஸ் மோர் ஓகே வைப்ரண்ட் டீம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டீம் அப்படின்ற இந்த ஹெச்ஆர் டீம், டெவலப்மெண்ட் டீம், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி டெவலப், மாஸ்டர்ஸ் படித்தவங்க டெக்னிக்கலி டெவலப், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எம்பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் அந்த மாதிரி ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜிஇடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங். ஸோ எந்த ஒரு நிறுவனமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜிஇடி அதான் எடுப்பாங்க. ஸோ பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாப் க்ரோத் வந்து போயிட்டுருக்கும் அப்படிங்கிறது, கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளை லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ HCL கேரியர்ஸ் ஜாப். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கேட்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டேரெக்டாக கேட்கும். ஸோ அப்ளிகேஷன் லிஸ்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக பண்ணுறது HCLோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான். ஸோ அதனால் மறக்காமல் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தப்பாக அதுவும் பண்ணிடாது. உங்களுக்கு எதாவது டவுட் இது ரிகார்டிங் எதாவது இருந்தாலும் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து இண்டிவிஜுவலாக இருக்காது. ஸோ HCL பேஜ்குள்ளே போயிட்டிங்கன்னா கேரியர்ஸ் பேஜ்குள்ளே போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்ன கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூணு ஜாப் வேகன்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போஸ்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HCL அந்த போர்ட்டலுக்குள்ளே போவீங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி கேட்கும். ஸோ மெயிலெலாம் வந்து கேட்கும், வெரிஃபிகேஷன் மெயில் செக் பண்ணேன். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை நம்ம கேட்கும். ஸோ அப்ளை நம்ம கொடுத்திங்கன்னா உள்ள வந்து உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக கேட்கும். ஸோ டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு அதுவே கொண்டு போய் விட்டுரும், பாஸ் பண்ணிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல கிரேட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் தான், ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா அமையலாம். டாடா, பை பை.